வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ தான். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான அந்த வீடியோ தான். இது வந்து 2019 நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமுடைய ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர், சரிங்களா? ஸோ இந்த ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் எக்ஸாம் பற்றின, ஒரு ஃபுல் டீட்டெயிலும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும், ஓஎம்ஆர் சீட்டில் எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணணும், எக்ஸாமுக்கான டைமிங் என்ன, என்னென்ன சிலபஸ் இருக்குது நம்மளுக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 7th ஃபுல்லாக படிக்கணும், 8th வந்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இது வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும், ரெண்டு பேப்பரில் என்னென்ன, ஃபஸ்ட்டு மென்டல் எபிலிட்டி ஒன்று, அடுத்தது இன்னொரு பேப்பர் என்ன வரும், இன்னொன்றில் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட்டு சயின்ஸு சோசியல் மேக்ஸு இந்த மூணு கலந்த ஒரு இது வரும். ரெண்டுலேயுமே 90 கொஷின் வரும், சரிங்களா? ரெண்டுமே ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்மளுக்கு 1 நிமிஷம் தான் டைமு. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் முடியும், சரியா? நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம புக் பேக் கொஷின் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, உள்ளேயும் எல்லாமே தெளிவாக படிக்கணும், சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி லைன் எல்லாமே நல்லா படிக்கணும். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், சரியா? இந்த மென்டல் எபிலிட்டி இது வந்து நம்மளால் ஃபுல் மார்க் வாங்க முடியும், சரியா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ மேக்ஸ் பார்க்கலாம் நம்ம. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். இது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கோ இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, சரியா? ஓகே, பார்க்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5, 8, 14, 23, இங்கே 15 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம், இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படிலாம் நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, 1, 2 நம்பருக்கு இடையில் மைனஸ், அதாவது 2 நம்பருக்கு இடையில் மைனஸில் வர்ற மாதிரி இருக்கும், இல்லை ப்ளஸில் வர்ற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. இல்லையா ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா கியூப், சரியா? கியூபில் வந்திருக்கும். இல்லையா ஸ்கொயர் பண்ணி அதோட ப்ளஸ் ஒன் இல்லை மைனஸ் ஒன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 5 ஸ்கொயரில் நிறைய வரும், சரியா? 5 ஸ்கொயரில் வரும், 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் அப்படின்னு பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேசிக்கில் தான் இந்த சம்ஸ்லாம் வரும். இதில் நம்ம ஒவ்வொரு மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பரில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதே மாடலில் இன்னும் நான் உங்களுக்கு நிறைய சம் வெளியிலேருந்து எடுத்து கொடுக்குறேன், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 5க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3யா? அதே மாதிரி 8க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 6ஆ? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது 3-3யாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி 14க்கும் 23க்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9, சரியா? இப்போ இந்த நம்பர் அப்போ எப்படி போயிட்டுருக்கு? 3, 6, 9 அப்படி போயிட்டுருக்கா? அப்போ அடுத்தது என்ன வந்திருக்கணும்? 12 வந்திருக்கணுமா? அப்போ இந்த நம்பரோட 12 ஆட் பண்ணியிருக்கணும், சரியா? இப்போ இந்த 23யோட இப்போ எப்படி 5 5 ப்ளஸ் 3 8 8 ப்ளஸ் 6 14 14 ப்ளஸ் 9 23 அப்படின்னு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த 23யோட என்ன ஆட் பண்ணணும்? 12, சரியா? கடைசி நம்பர் என்ன நம்மளுக்கு அடுத்தது என்னவா என்ன ஆட் பண்ணியிருந்தால் இந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 23 ப்ளஸ் 12, சரியா? இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5 3 35. ஆன்சர் இருக்கா? என்ன ஆன்சருக்கு? 3 ஆன்சர் 3. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இது ஓஎம்ஆர் சீட் நான் போன வீடியோலேயே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். நீங்கள் தேர்ட் ஆப்ஷனில் போய் ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டுக்குள்ளாரியே இதுலேயே ஃபுல்லாக சேட் பண்ணணும், இப்படி தான் ஸ்ட்ரேட் பண்ணணும், சரியா? அந்த ரவுண்டு கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். அதில் வந்து ரவுண்டுக்கு வெளியில் இந்த மாதிரி இப்படி இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, சரியா? இந்த மாதிரி நம்ம கரெக்டாக இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏபிசின்னு போட்டிருப்பாங்க, இல்லை நம்பர்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம கரெக்டாக அந்த தேர்டில் போய் கரெக்டாக பண்ணணும், சரியா? நீங்கள் போய் பண்ணினா ஆன்சர் தப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுட்டேன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பண்ண போகிறீங்கனாலும் அதுவும் ராங் தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கரெக்டாக பண்ண வேண்டிய இடத்துல நீ கரெக்டாக போய் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 8th இருந்த
நம்மளுக்கு சிலபஸில் இருந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் லைன் பார்த்தோம் இல்லையா, அதே தான். இங்கே என்ன இருக்குது, 16 இருக்குது, இங்கே 16 4/5 இருக்குது, சரியா? இப்போ நம்பர் லைன் பார்த்தோம், நம்பர் லைன் பாருங்கள், இந்த மாடல் தான், சரியா? இப்போ 9/9 அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், 1னு அர்த்தம், ஓகேவா? ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் பொழுது. ஸோ அதுதான் இங்கேயும் அதை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன இருக்குது, 4/5 தொடங்குது. அடுத்தது இங்கே 17 எப்படி தொடங்குது, 3/5 இருக்குது. இங்கே 2/5 இருக்குது. இங்கே 19 1/5 தொடங்குது, சரியா? அடுத்தது என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல 0 இருக்குமா? அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, 20, ஓகேவா? அடுத்தது 20 தான் வர்றதுக்கான. இந்த இடத்துல எப்படி வந்து, இந்த இடத்துல 16 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 5/5 அப்படின்னு தொடங்கி இருந்திருக்கும், அப்போ தான் இந்த இடத்துல 16 வந்திருக்கும், சரியா? அதே மாதிரி 16க்கு அப்புறம் 4/5 அடுத்தது இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம 1 வந்துருச்சு, இப்போ இங்கே 0 வரும். 0க்கு வேல்யூ இல்லைங்கிறனால ஹோல் நம்பராக போடுறோம், அப்போ 20 வரும், சரியா? 20 அதுக்கப்புறம்தான், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு 20 4/5 தொடங்கும், சரியா? 20 4/5 அப்படின்னு தொடங்குவோம், ஓகேவா? இல்லை 1/5 அப்படின்னு தொடங்கலாம். ஸோ அது அந்த ப்ராசஸில் தான் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 20. ஏன்னா நம்மளுக்கு கடைசி நம்பர் என்னவாக இருக்குது, 1/5 இருக்குது, அதுக்கப்புறம் 0 தான் போய் முடியும், அதுதான், சரியா? அடுத்தது பாருங்கள், 215 124 6 63 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? இப்போ நீங்களே ஃபஸ்ட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் இந்த இதே கேட்டகரியில் தான் வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கும் இதுக்கும் உள்ள இடையில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது, பட் அது மாதிரி போட்டால் நம்மளுக்கு வரல, சரியா? இப்போ நான் என்னெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு, 1 2 ஸ்கொயரில் இருக்கும், இல்லை க்யூபில் வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் இல்லையா, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 1 மைனஸ் இருக்கணும், இல்லை ப்ளஸ் இருக்கணும், வகுத்தல் இருக்கணும், கழிக்கணும், இந்த பெருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். மோஸ்ட்லி எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும், சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குது, அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 7 இருக்குது, சரியா? 7 இருக்குது, இங்கே 63 இருக்குது, இங்கே 124, இங்கே 215 இருக்குது, சரியா? ஸோ எல்லாமே ஒரு நியரஸ்டான க்யூப் நம்பர்ஸில் இருக்குது, சரிங்களா? எல்லாமே எப்படி இருக்குது, க்யூப் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பராகவே இருக்குது, ஓகே? இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 216 எதோட க்யூபு, 6க்கு வருமா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குது, 7 இருக்கா? 7 2 × 2 × 2 × பாருங்கள், 2 2 4 4 2 8, சரியா? இப்போ 8லேருந்து -1 பண்ணீங்க அப்படின்னு என்ன கிடைக்குது, 7 கிடைக்குதா, சரியா? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும், இப்படி ரிவர்ஸில் போகிறோம் நம்ம. அடுத்து இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2க்கு அப்புறம் அடுத்தது என்ன, 3 தானே, 3 எடுத்துக்கிறோம். 3 × 3 9 9 3 = 27, சரியா? 3-ஐ 3 டைம் போடும், க்யூப் போட்டுக்கிட்டு இருக்கோம், சரியா? கணம், கணங்கள். 3 3 = 9 9 3 = 27. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், -1 பண்ணணுமா? அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணணும், -1 பண்ணுறோமா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன, 26 இருக்கா? இங்கே ஏதாவது 26 இருக்கான்னு பாருங்கள், இருக்கு இல்லையா, 26. அப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 26 தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்து இதை போட்டாலும் நம்ம அடுத்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன போட்டோம், 3 போட்டோம். அடுத்தது இப்படி போயிட்டே இருக்கிறோம், 2 3 4 அந்த ஆர்டரில் வந்துட்டு இருக்குது. அப்போ 4 போடுறோம், சரியா? 4 × 4 × 4 போடுறீங்க, 4 4 = 16 16 × 4 = 64, ஓகேவா? 16 × 4 என்னது, 64. -1 பண்ணுறோம், -1 பண்ணோம்னா என்ன வருது, 63, ஓகேவா? இருக்கா, அவ்வளோதான். இப்போ 4 போட்டேன், அடுத்தது 5 போடுறோம், 5 5 5 5 = 25 25 × 5 125, ஓகேவா? 125 வருது,
அப்போ மைனஸ் ஒன் பண்ணினா உனக்கு 124 கிடைக்குதா. அடுத்தது இங்கே ஃபைவால் போட்டோம், அடுத்தது நம்ம சிக்ஸால் போடுறோம் சரியா. சிக்ஸ் சிக்ஸ் ஆர் 36, 36 இன்ட்டு சிக்ஸ் நம்மளுக்கு 216 வருது ஓகேவா. இப்போ மைனஸ் ஒன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 215 கிடைக்குது ரைட்டா. இவ்வளோலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே இந்த மூணு நம்பர் ஓகேவா இருக்கா, வந்துருச்சா, முடிஞ்சு போச்சு, டைம் மீதியாகும் சரியா. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தோன்னே போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த மாடல் மாடல் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் வந்திருக்கு, இந்த மாதிரி மாடல் இது வந்திருக்கு. இது நம்மளுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1st எக்ஸசைஸ்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு சரியா. எண்கள் நம்மளும் நடத்தியிருக்கோம், அது பார்த்தீங்கனாலும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. அடுத்து இந்த சம் பாருங்கள், இந்த சம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பேர் வேறு, ஒன்று பெரிய நம்பராக இருக்குது, ஒன்று சின்ன நம்பராக இருக்குது சரியா. பார்க்கும்போதே ஏதோ ஒரு இதாக இருக்கு இல்லையா. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 96, இங்கே 3 இருக்குது. இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படி கம்பேர் பண்ணோம் சரியா. இதையும் இது எப்படி பண்ணியிருக்காங்க, இதுவும் இதுவும் ஒன்று விட்டு ஒன்று சரியா, இப்படி பார்க்கணும். இப்போ 96, 48 பார்த்தோம்னா இதில் பாதி இது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ ஒரு நம்பரில் பாதி அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும், 2 டிவைட் பண்ணியிருப்பாங்க சரியா. இப்போ 2 டிவைட் பண்ணியிருந்தோம்னா 4 2 8, 8 2 16, அப்போ 48 வந்திருக்கா. அடுத்தது இந்த 48 2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 24 வருது சரியா. 48 பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 24, 2 2 4, 4 2 8 வருது. அடுத்தது மறுபடியும் இதை 2 டிவைட் பண்ணி பாருங்கள், மறுபடியும் இப்போ என்ன கிடைக்குது, 12 கிடைக்குதா ரைட்டா. இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு, இதையும் இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இந்த பேர்லேருந்து தான் நம்மளுக்கு தேவையாக இருக்குது சரியா. இப்போ இதுவும் இதையும் கம்பேர் பண்ணுறோம், இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ இதையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரையும் தான் நம்ம கம்பேர் பண்ணோம் சரியா. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா இந்த 12 என்ன பண்ணியிருக்கணும், நீ 2 டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு இந்த நம்பர் கிடைச்சிருக்கும் சரியா. அப்போ 2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன, 12 கிடைக்குது. ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கும், என்னடா அது, நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இங்கே 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது, அப்போ இங்கே கண்டிப்பாக 12 வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் சரியா. இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பறதுக்கான ஆன்சர் சரியா. அதே மாதிரி இதை பாருங்கள், இது எப்படி ஆயிருக்கு, 3 3 2, 3 2 6, 6 2 12, 12 2 24, அப்படி போயிருக்கா ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்கள், இதோட பேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 12 இங்கே என்ன இருக்குது, 6. அப்புறம் இதையும் 2 டிவைட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு சரியா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, 96 இருக்குது, 96 என்ன பண்ணியிருக்கோம், 96 பாதி 48, இதில் பாதி 24, இதில் பாதி 12, இதில் பாதி 6 ஓகேவா. ஸோ இப்படியும் நம்ம போடணும், இதுவும் ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள், 0.04, இங்கே 0.09, இங்கே 0.25, 0.49 இருக்குது சரியா. ஸோ இதை பார்க்கும்போதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா, ஒன்றுமே இல்லை, வெரி ஈஸி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னாவே தெரியுது, இது 2 2 4, 3 3 9, 5 5 25, இங்கே 7 7 49, அந்த பேசிக்கில் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் இங்கே என்ன வரும், 9 வருமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. இது எல்லாமே எந்த மாதிரியான நம்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய நம்பராக இருக்குது சரியா. ஆனால் 9 3 வகுப்படும் இல்லையா, அப்போ அது வராது. அதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வரும், 11 வருமா. ஸோ இந்த நம்பரும், அடுத்தது பார்த்தோம்னா 13, இது எல்லாமே மற்ற நம்பரால் வகுப்படாது, ஒன்னால் மட்டும்தான் வகுப்படும், மற்ற நம்பரால் இதெல்லாம் வகுப்படாது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸ் சரிங்களா. அதாவது மற்ற நம்பரால் வகுப்படாத நம்பர். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த மாதிரி நம்பர்ஸில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 11 11 11, சார் 121. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இந்த இடத்துல ஒரு 0 இருக்கு, அதாவது 0.121 இருக்குது, இங்கே 0.0121 அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.11 இன்ட்டு எப்படி சொல்லியிருக்கோம், ஸ்கொயரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ 0.11 × 0.11 இப்படி போடும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல 2 0 கிடைக்குமா,
So in the little podum bodhu nammalku 0.0121 appdinu varanum sariya ipdi dhaan podanum ipdi dhaan nammalku vandirukku 0.2 0.2 sariya ipo indha edathula enna varum nammalku 2 2 sa 4 nu poduvom inge 0 2 al multiply pannumbodhu 0 varuma adhe mari ingeyum நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் இங்கேயும் ஜீரோ கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன 4 கிடைக்கும் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ அப்போ 0.04 சரியா 0.04னு வருதா ஸோ இந்த மெத்தடில் தான் இதுவும் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் இப்படி தான் போடணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே எந்த நம்பரில் வருது ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேவா அடுத்தது பாருங்கள் சரி அடுத்ததெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரேடியாக பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் இப்போ நம்ம 5 சம்முக்கும் 5 மாடல் கரெக்டாக பார்த்துருக்கோம் சரியா ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கும்போது தான் இதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இது மாதிரி ஒரு 4 சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த மாதிரி எடுத்து பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் நான் அந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா இதே மாடலில் ஒவ்வொரு மாடல்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதே மாடலில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இன்னும் நிறைய சம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் ஆனால் இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சரியா 12,000 அப்படிங்கிறது வருஷத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது நம்மளோட செலவுகளை நம்மளே பார்த்துக்கலாம் சரியா பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து நம்ம எந்த மணியும் வாங்கணும்னு அவசியமே இல்லை ஸோ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நான் எக்ஸாம் டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படி போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டேட் எல்லாம் அப்பப்போ வர்றது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேம்மா தேங்க்யூ